சரி, இந்த லவ்ல என்ன கத்துக்கிட்டேன்? லவ்ன்ற விஷயம் தப்பு கிடையாது, நான் லவ் பண்ணலாம், நான் கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுவோம், அது ஒரு நம்பிக்கை வேணும் நான் எல்லாருக்குமே. கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் வரைக்கும் போகுமா லவ் பண்ணு. அழுகுற நான் அப்போ லவ் பண்ணப்ப எந்த எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்கிட்ட. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அவன் கொஞ்சம் ரிச் ஆயிட்டான் போல, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணல. ஆனா அவன் இப்போ ரிச் ஆனதுக்கு அப்புறம் அவன் மாறிட்டான். இன்னும் கூட அந்த பொண்ணு பேர் நான் தாட்டு குத்திருப்பேன். இந்த பொண்ணு போய் டாட்டு குத்திருப்பேன். நான் விட முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் எனக்கு புச்சமாக தான் நான் இருப்பேன், நான் இப்படிதான், என்னோட கேரக்டர் இப்படிதான், நான் இந்தளவுக்கு நான் என் லைஃப்ல இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கஷ்டம் தான் இவன் பண்ணிட்டு அவள் எங்கே விட்டு போனாளோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்தேனே. ஏன் இருக்கும், நம்ம அழவே கூடாது, 4 வருஷம் எப்படிதான் போச்சு. கடைசியில் எதுனா மெசேஜ் பண்ணாங்களா அந்த பொண்ணு? எதுனா மெசேஜ் பண்ணாங்களா? ரிட்டர்ன் இல்லை, தெல எதுவுமே வரல, ஒரு கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அவளை போய் கேட்கலாம், மெசேஜ் பார்த்தனாலும் பரவாயில்ல அப்படின்னு தாண்டி எல்லாரும் சொன்னாங்க. சரி, நானும் அப்படியே சும்மா சுத்தினேன், அப்படியே இருக்கேன் எப்போது, ஆனால் ஜாலியாக இருக்கேன் தெல. ஆனால் உள்ளே ரொம்ப வலி நன்றியே இருக்கு, என்ன செல்லமா கூப்பிடுவீங்க? லூசு. லூசு, சரி, உங்களோட லூசுக்காக ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? யூ. சரி, உங்கள் லூசுக்காக ஒன்றே ஒன்று சொல்லுங்க, கண்டிப்பாக வருவாங்க கூட சொல்லுங்க. நாங்கள் சுற்றின இடம் எல்லாமே எல்லாமே சுற்றிட்டோம் ப்ரோ. சென்னையில் சுற்றாத பிளேஸே இல்லை, ஃபுல்லாக ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டோம். பட் இப்போ நான் ஒரு ஒரு இடமும் பார்க்கும்போது, ஒரு கப்புள்ஸை பார்க்கும்போது கூட எனக்கு மைண்டுக்கு தான் வராங்க எனக்கு அவங்கள உங்களை ஃப்ரெண்ட்ல அப்படியே பாக்குற மாதிரியே இருக்கு, என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு அவங்க. ரொம்ப மிஸ் பண்றேன் நான், ரொம்ப புரியுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட இன்டென்ஷன் என்ன அடிக்குதுன்னா, இந்த வீடியோனால நீங்க ஒன்னா செய்வீங்கன்னு அடிக்குது. நீங்க கண்டிப்பா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்லை வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் யூன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க எப்பவுமே. ஐ லவ் யூ லூஸ். இந்த பொண்ணை பண்ணது ஒரு விஷயம் பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட், 2 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். என் கண்ணை தந்து பாருனா, ஒரு கையை என் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான், இன்னொரு கையை அந்த பொண்ணு பிடிச்சிருந்தான். அந்த 2 வாரமும் என் கூட ஹாஸ்பிட்டல் தான். இந்த வருஷம் வரைக்கும் இது வரைக்குமே அந்த பொண்ணை எல்லாரும் மறக்க முடியல. அதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டயும் அந்த ஃபீல் எனக்கு வரல லவ் பண்ணுன்றது. பிரேக்கப் ஆன பொண்ணுக்கு மேரேஜ் போது, அந்த மேரேஜ்ல நான் இருந்தது அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாத்தீங்கன்னா சொல்றேன். எப்படி இருந்துச்சு அங்க அரியாக்கோ தாலி கட்டும் போது அந்த சிச்சுவேஷன்ல? அந்த சிச்சுவேஷன் அப்பதான் அவங்க அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணது. லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தன் வந்து பேசினாவே கஷ்டமா இருக்கும், இன்னொருத்த தாலி கட்டி பொண்டாடி ஆகிக்க போறோம். அந்த ஒரு ப்ரோ, அதுல ஒரு சிச்சுவேஷன் சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க கண்டிப்பா. கூட சுத்தம் பையன் ப்ரோ கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணு. எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஆரம்பிச்சு வச்சுதான் அவரு தான் கடைசியில முடிச்ச பையனா வந்தா. எனக்கு கேட்ட ஒரே வார்த்தை, விட்டு போன அவளே சந்தோஷமா இருக்கா, நீ ஏன் உக்காச்சி ஃபீல் பண்ணுகிறேன்னு கேட்டவன். அவ போறேன் தெரிஞ்சாலும் என் ஃப்ரெண்டு கூட தானே இருக்கணும். சண்டையினால இப்போ வீடு தாண்டி தான் வரேன், உயிரோட கொளுத்துற மாதிரி இருந்துச்சு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எவ்வளவு சின்ன சின்ன தப்புனாலும் உன் காலில் விழுறேன். ஊரடங்கு முடிஞ்சு கல்லூரி திறந்த உடனே நீங்க செய்ய விரும்புற முதல் காரியம் என்ன? என் லவ்வரை பார்த்து பேசணும் சார் ஃபர்ஸ்ட்.
இது வேற இருக்கு அவனுக்கு இருந்துச்சு சார். குவாரண்டைன்ல பிரேக்கப் ஆயிடுச்சு சார். பிளாக்லாம் பண்ணிட்டாங்க சார். ஏன் தெரில, செட் ஆகாது, இதுக்கு மேலே பேச வேணாம், எனக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கிறதே நல்லா இருக்கு, வேணாம் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு என்னன்னே தெரில சார். இந்த லீவில் நான் வந்து அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நான் இப்போ அவங்கள நேரில் பார்த்தாலே அழுதுருவேன் சார், கண்டிப்பாக அழுதுருவேன். என்னன்னு கேட்கணும் சார் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இதுவரை கேட்டக்கு என்ன சொன்னாங்க? அதுதான் சார், இதுதான் சார் சொன்னாங்க. ஆனால் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு பில்ட் பண்ணிட்டு ஏன் இப்படி போகிறாங்கன்னே எனக்கு சத்தியமாக தெரியல சார். அது அது பண்ணக்கூடாது சார். சண்டையா சண்டை போட்டு சேர்ந்துடணும் சார். பிரிஞ்சு போகிறதுன்றது ஒரு முடிவே கிடையாது சார் கண்டிப்பாக. இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு லவ் பண்ணுங்கிற இதே போயிடுச்சு. லவ் பண்ணே லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டா. இதனாலனா எல்லாம் ஃபேமிலி சிச்சுவேஷன் தான், எனக்கு கீழே ஃபேமிலி இருக்கலாம், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்சாங்க. சரி ஒரு சேஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நேரம் மேரேஜுக்கே போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சாப்பிட்டு வந்துருக்கீங்களா? அசிங்கமா இல்ல ப்ரோ? மொய் வச்சியா? குத்தியா போய்? இல்ல இல்ல ப்ரோ. எங்கிருந்தாலும் சிங்கிளா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல கமிட்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சிங்கிளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன? கமிட் ஆயிட்டு நம்மள ஏதாவது கஷ்டப்படுறது முடிக்க? ஆமாண்ணா. ஏன் கமிட் ஆகி விட்டு போயிட்டாங்கல்ல? அதான் விட்டு போயிட்டாங்கல்ல? அதான் நான் வந்து அவளை உண்மையால லவ் பண்ணேன், அவளும் என்ன உண்மையால லவ் பண்ணான் அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு திடீர்னு? அவ கூட ஒருத்தர் அண்ணா அண்ணான்னு சொல்லி எங்க ஸ்டேட்டஸ்லாம் காமிச்சா. திடீர்னு என்ன சொல்லிட்டா ஒரு நாள், நானும் என்னடா அண்ணாக்கு டார்லிங் சொல்லணும்னு மெசேஜ் அனுப்புறாளே நினச்சி உண்மையாக இருந்தேன். நம்பாலிட்டேனே செங்க ஓவரா. அது பெஸ்டியாக இருந்தால் கூட நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். சரி பெஸ்டி பண்ணியிருந்தா கூட அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் தூக்கி அது பெஸ்ட்டு போயிட்டேன்டா ப்ரோ. சோ அந்த அனுபவம் எப்படி? அதாவது நல்லா இருந்ததா இல்ல ஆக்வர்டா இருந்ததா? எல்லாம் மறக்க முடியாத நாள்கா. மறக்க முடியாத நாள் போயிடுச்சு. என்ன முதல்ல போய் சொல்லுவேன்? சந்தோஷமா போயிட்டு வாமா. மூணு வருஷமா நாலு வருஷமா அதுக்கு நான் பேசிட்டு இருப்பேயா? என்ன பண்றது, அந்த பொண்ணுக்கு மனசு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரிதான் இப்பயும் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையா? சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? கவலை இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா கவலை இருக்கும். அந்த பொண்ணு கல்யாண மேடையில உட்காந்துட்டு இருக்கும் போது இருக்கும், அந்த பொண்ணு அவன் ஆளோட இந்த மாதிரி பேசலீங்க ஒரு ஓரத்தில் உட்காந்து இருக்கும் போது தெரியும் இருக்கும் எரியும் நிறைய எரியும். நல்லா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போனோம். நம்மளால நல்லா இருக்காங்க.